இந்த பாட்டு நான் என் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வாங்கும்போது என் மியூசிக் மாஸ்டர் ஏதோ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டபோது நான் பாடினேன். அதுக்கு போனா அடிப்பாங்களா? கோயம்புத்தூருக்கு போனா அடிப்பாங்க. கோயம்புத்தூருக்கு போனா அடிப்பாங்களா? 6 1 6 6 2 6 12 6 3 6 18 6 4 6 12 7 6 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
சொல்லுங்க. யோசிக்கிறீங்க, திங்கிங், எனினேன். இதெல்லாம் எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, நானு கை வைக்கும் போது இத்தனை ரியாக்ஷன் கொடுக்குற பாருங்க, டென்ஷன் ஆகுங்க. சரியா, யோசிக்கிறீங்க. பாடுறீங்க பாட்டு, உன்ன நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. கேக்குது, காது கேக்குது, கேளாயோ தாளாட்டு. இதுக்கப்புறம் யாருங்க ஆப்ஷன் கொடுப்பான், இந்த அளவுலாம் ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டேன். ஏய், தூமே நீ சொல்லியேப்பா, எல்லாமே நானே தான் பிரெடிக்ட் பண்றேன். அதான் பிரெடிக்ட் பண்ணி கத்த மாட்டேன். சரி, ஓகே ஓகே, கான்சென்ட்ரேஷன். தாளாட்டு தாளாட்டு, யோசனை, திங்கிங், பாடுறீங்க, அப்புறம் கேக்குறீங்க, பாட்டு கேக்குது, கேட்டு பாரு தாளாட்டு. அரரிராரோ அரரிராரோ, அது இல்லங்க. ஒரு திறமையான நடிகர், ரொம்ப திறமையான நடிகர். ஏ படத்துல மட்டும் தான் நடிப்பாரு பாட்டா. இதுக்கு நான் வந்து கிடையாதுங்க சாமி, இதுக்கு நான் கிடையாது. இல்ல அவரு இப்ப யாரையா அவங்க பையன் நடிக்க வந்துட்டாருன்னா கூட பரவாயில்ல. இவர் வந்து அந்த இப்ப அந்த இருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி படம் நடிச்சுட்டு வெளியே வரதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் வந்து பெரிய படமா பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்களே பண்ணல. ஃபர்ஸ்ட் படமே பெரிய டைரக்டர். இதுக்கு நான் என்ன கெஸ் பண்ணாலும் தப்பா போகும். மணிரத்னம் சார் தான் அவர் வச்சு ஃபர்ஸ்ட் படம் எடுத்தாரு. சரி ஓகே, ஹீரோ கண்டுபிடிச்சிட்டேன். அவர் படத்துல இருந்து ஒரு பாட்டு. ஆனா கௌதம் கார்த்திக் படத்துல இருந்து, அவங்க அப்பா படத்துல இருந்து. ஆமா, அவங்க அப்பா கௌதம் கார்த்திக் படத்துல எங்க பாட்டு இருக்கு? ஏ சரி, நான் அவுட்யா, வெச்சுக்கோ. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் எனக்கே வயசாயிடுச்சு. இதெல்லாம் விளையாடணும்னா நம்ம வந்து கேட்டகரி சொல்லணும், எந்த லாங்குவேஜ் சொல்லணும், எந்த இயர்ல இருந்து நம்ம அது கேக்குறோம் அதை சொல்லணும், அதுக்கப்புறம் சில க்ளூஸ் எல்லாம் கொடுக்கணும். என்ன பாட்டு சொல்லுங்க. எப்போ உனக்கு கல்யாணம்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, யார் பாட்டுங்க? தளபதி பாட்டா? மாதவன் பாட்டா? சூப்பருங்க. புது பாட்டா? ஏங்க நான் பழைய பாட்டு கொடுக்குறேன்னு நீங்களும் பழைய பாட்டுலாம் கொடுக்கூடாதீங்க. மாங்கல்யம் தந்துனா அந்த பாட்டு தானே? எங்க அந்த படத்துல அந்த ஒரு பாட்டை தாங்க தெரியும். அப்ப நான் பிறக்கவே இல்லைங்க நானு. மாங்கல்யம் தந்துனானே டும் 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 தானேங்க அந்த படம்.
தப்பா அது போட்டுங்க அலைப்பாயுது அலைப்பாயுது சாரிங்க பச்சை நிறமே பச்சை நிறமே கத்தாங்க சாரிங்க பச்சை நிறமே பச்சை நிறமே அதுவும் இல்லையா அலைப்பாயுதுல வேற என்ன பாட்டுருக்கேன் அலைப்பாயுது நடிச்சு காட்டுங்க என்ன பாட்டு இங்க நான் சொன்ன ஆக்சனுக்கு காதல் சடுகுடுகுடு எங்க சிங்காச்சு புதுசா பழசா புதுசே பழசு இல்லனா புதுசே பழசு புதுசுங்க இதுவே இவ்வளவு நேரம் யோசிக்க புதுசு புதுசு புதுசுங்க புதுசு சீக்கிரம் 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 புதுசு வா நீ வா உன்ன நான் உன்ன என் மனசுக்குள்ள வலிக்குதா குத்துதா ஹார்ட் பேஷண்டா ஹார்ட் பேஷண்ட் இந்த பாட்டெல்லாம் சொன்னீங்கன்னா உங்க ஊருக்கு போனாலே அடிப்பாங்க தலைப்பாட்டா தளபதி பாட்டு இப்போ புது பாட்டு தானே ஆப்ஷன் ஊருக்கு போனா அடிப்பாங்கன்ட்டேன் ஊருக்கு போனா அடிப்பாங்களா கோயம்புத்தூருக்கு போனாலே அடிப்பாங்க கோயம்புத்தூருக்கு போனா அடிப்பாங்களா என்ன அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாட்டு தான் அது பொள்ளாச்சியில் எடுத்த பாட்டா நடிச்சு வரும் உங்க ஊர் தான் சூர்யா பாட்டா சூர்யா பாட்டு இல்லை இல்லை சூர்யா கோயம்புத்தூருங்களாங்க தனுஷ் அளவு சொன்னதே தப்பு அதே மகா குற்றம் அசிங்கப்படுத்துறோம் டாக்ஸி பிடிக்கிறீங்களா இந்த டாக்ஸி வேணாம் அந்த டாக்ஸி வேணும் நெஞ்சுக்குள் பேதிடும் அதுலதான் இந்த ஆக்ஷன்லாம் வரும் நெஞ்சுக்குள் இல்லங்க அந்த ஆக்ஷன் அப்படி இல்லங்க அது உங்களுக்கு சிம்பாலிக்கா சொல்றேன் சிம்பாலிக்கா சொல்றீங்க இங்க என்ன இருக்கும் ஹார்ட் ஹார்ட்டுக்குள்ள பத்த வச்சி நான் இவ்வளவு பாட்டு பாடுறேன் இவங்க க்ளூ குடுக்குறாங்க அந்த படம் பேரு ஐயோ ஆதி பாட்டு ஐயோ ஆதி பாட்டு எல்லாமே ஹிட் பாட்டாச்சு எனக்கே தெரியல மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு மியூசியம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல எல்லாமே ஓகே இந்த ஆக்டிங் பார்ட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சரி நீங்க பண்ணத நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க பாத்தீங்களா வாடி போல வாடிக்கு நீங்க ஆக்சன் பண்றீங்க எப்படி பண்ணுவீங்க வாடி போல வாடிக்கு இப்ப நீங்க ஆக்சன் பண்றீங்க
பாட்டு பாட மாட்டீங்க நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல அவங்களுக்கு ஓகேனா நீங்க அரசியல் கேள்விகள் கேளுங்க, நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து யாரையாச்சும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் புதுசா வேலைக்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட சம்பளம் என்ன அப்படின்னு வந்து கேட்காதீங்க. டுவெல்த் படிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு மார்க் என்னன்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட அடுத்த வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்காதீங்க. கல்யாணமானவங்க கிட்ட எப்ப குழந்தைன்னு கேட்காதீங்க. கல்யாணம் ஆகாம சிங்கிளா இருக்கிறவங்களை பார்த்து எப்ப கல்யாணம்னு தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. அவ்வளவுதான் மக்களே. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, மத்தியானம் என்ன சாப்பிடுற, உனக்கு நான் எதாவது வாங்கி தட்டுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, குலோப்ஜாம் வேணுமா, இந்த மாதிரி கேளுங்க. நினைக்கிறேன் டீ தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல என்ன எய்ம் இருக்கு உங்களுக்கு? ஃபியூச்சர்ல என்ன எய்ம்? ஆக்சுவலி ஒரு எய்ம் இருக்கு. வாழ்க்கையில வந்து நிறைய ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போகும்போது ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற எய்ம் இருக்கு. சூப்பர்ங்க. சேட்டாவா என்ன கூப்பிடுங்க? இல்ல நான் இருக்கேனே சேட்டாவா. ஓனர் வேலை செய்ய கூடாதுங்க. இல்ல இல்ல, ஓனர் கல்லாப்பட்டில தான் உட்காரணும். இல்ல இல்ல, கல்லாப்பட்டில உட்கார்ந்தா அப்புறம் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதையும் நானே எடுத்துக்கிட்டேனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.